ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் ஜீசஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரி இன்டர்நெட் சார்பாகவும் இந்த வேளையிலும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்திலே போட்ட வார்த்தையானது தேவன் விரும்பும் குடும்பம் என்கின்ற ஒரு தலைப்பிலே தன்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் தந்த தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த வார்த்தைக்கு ஆதாரமாக நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 128:1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை மீட்டெடுத்து எங்கள் வெள்ளமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நீங்கள் என்னுடைய உள்ளத்திலே போட்ட வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தந்த தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்களாக. பரலோகம் இந்த வார்த்தைகளை அங்கீகரிப்பதாக. என் தெய்வம் தானே இந்த வார்த்தைகள் கடந்து செல்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து எல்லாரையும் எல்லாருடைய ஆத்துமாக்களையும் நீங்கள் உயிர்ப்பிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அதை நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. வார்த்தையை கொடுக்கிற அடியனையும் வார்த்தையை வாசிக்கிற மகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ பிரசன்னம் எங்களை ஆளுக செய்வதாக. பேசுகிறது நான் அல்ல, என் தேவனுடைய நாவையிலிருந்து பேசும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினாலே என்னை நிரப்பி பரலோக ஞானம், பரலோக அறிவு, பரலோக புத்தி எனக்குள்ளே கிரியை செய்வதாக. கிறிஸ்துவின் சிந்தை ஒன்றே என்னை ஆளுக செய்வதாக. இந்த இடம் முழுவதுமாக தேவனுடைய அக்கினியை போடுகிறேன். இந்த வார்த்தைகளுக்கு தடையாக எழும்புற எல்லா பொல்லாத அந்தகார சக்திகளையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். என் தெய்வம் இயேசுதானே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீங்களாக. இந்த வார்த்தைகள் கடந்து செல்கிற இடங்கள் எல்லாம் 30, 60, 100 பழகி பெருகி மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் என்னை மீட்டெடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக அந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 128:1 சொல்லுவது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த வார்த்தையிலே வேதம் சொல்லுகிறது ஒரு ஆணை குறித்து. அங்கே வேதம் சொல்லுகிறது, அதாவது ஒரு ஆண்மகனுக்கு ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, அல்லது சபையில இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு அங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லி வச்சுக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். உண்மையான தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி அவர் என்னை எங்கும் காண்கின்றார் என்கின்ற ஒரு பயமும் மரியாதையுடன் கூடிய பக்தியும் தான் அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிறோம். மனுஷனுக்கு கடவுள் பயம் இருக்க வேண்டும் சொல்லி அங்கே வேதம் தெளிவாக காண்பிக்கிறது. முக்கியமாக குடும்ப தலைவனுக்கு, அதை குடும்பத்தை நடத்துகிற ஒரு தலைவனுக்கு நிச்சயமாக கடவுள் பயம், கர்த்தருடைய பயம் இருக்க வேண்டும் சொல்லி அங்கே வேதம் சொல்கிறது. அந்த பயம் என்னென்று சொன்னால் கோயிலுக்கு போகும் போதோ ஆலயங்களுக்கு போகும் போதோ பயப்படுகிற பயம் இல்ல. அந்த கர்த்தர் என்னை எங்கும் காண்கின்றார் என்கின்ற ஒரு பயம் அந்த குடும்ப தலைவனுக்கு அல்லது ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே பகுதியில் இரண்டாவது வார்த்தை அங்கே வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வழியிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவனாம். அப்ப தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி, தேவன் எழுதி கொடுத்த வார்த்தையின்படி நடக்கின்ற ஒரு மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இங்க ஒரு குடும்ப தலைவனுக்கு அங்கே வேதம் சொல்றது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவானாம். அப்போ ஆண்டவருடைய பாதையிலே தேவ சத்தியத்தின்படி தேவனுடைய வார்த்தை ஒரு ஆண்மகன் குடும்ப தலைவன் நடக்கும் போது அவன் பாக்கியவனாக இருப்பான் சொல்லி அங்கு வேதம் சொல்றது. அது எப்படிப்பட்ட பாக்கியம் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து வருகிற வார்த்தைகளை பார்க்கும் போது நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இது இரண்டும் இலகுவானது. என்ன ஆண்டவர் சொல்லுகிறது? ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருக்கு பயப்பட வேணும், அவர் வழியிலே நடக்க வேணும். இது இரண்டும் இலகுவான காரியத்தை தான் அங்கே தேவன் சொல்லி வச்சிருக்கிறார். எங்களை ஒரு 100 கிலோ கல்லை தூக்கி தலையில வைத்திருந்து சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லவில்லை. தன்னுடைய பாதையிலே வா, அது உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி அவருக்கு பயப்பட வேணும், அதாவது தன்னுடைய வார்த்தையின்படி நடக்க வேணும்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கும் ஒரு மனுஷன், தேவன் கொடுக்கும் மனைவி எப்படிப்பட்டவளாக இருப்பாள்? அப்ப ஒரு குடும்ப தலைவன் தேவனுக்கு பயப்படும் போது அவனுக்கு கிடைக்கிற மனைவி அல்லது கிடைக்க போகிற மனைவி எப்படி இருப்பாள் சொல்லி அங்கே வேதம் சொல்லும் போது சங்கீதம் 128:3 வேதம் சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இப்பொழுது அங்கே வேதம் சொல்லுறது எங்களுக்கு கிடைக்கிற மனைவி, குடும்ப தலைவனாக இருக்கிறது அல்ல குடும்ப தலைவனாக ஆக போகிறவனுக்கு கிடைக்கிற மனைவி எப்படி இருப்பாளாம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள்னு சொல்லி அங்கே சொல்லப்படுறது நாங்கள் பார்க்கணும். புளோரசிங் சொல்லப்படுறது செழித்து வளர்கின்ற கொடியை போல இருப்பாளாம். அப்போ ஒரு செடியிலே, திராட்சை செடியிலே வளர்கிற கொடி எப்படி இருக்குமோ அது செழித்து வளர்கிறது போலவாம் உன் மனைவி செழிப்பானவளாக அங்கே இருப்பாள்னு சொல்லி
சொல்லி அங்க வேதம் சொல்லுகிறதை நாங்க பார்க்கணும். ஃப்ளோரசிங் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை அங்க பாவிக்கப்படுகிறதை நாங்க பார்க்கணும். அல்லது இன்னொரு காரியத்தில் அங்க பார்த்த பொழுது டெவலப்பிங் ரேபிட்லி அண்ட் சக்சஸ்ஃபுல்லி என்று சொல்லப்படுகிறது. விரைவாகவும் வெற்றிகரமாகவும் வளர்கிற கொடிய போல இருப்பாளாம் அந்த மனைவி. அப்போ அந்த வீட்டுக்கு வருகிற மனைவி கணவனானவன் அல்லது வீட்டு தலைவனானவன் தேவனுக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தையிலே நடக்கிற ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மனைவி அது செழித்து வளர்கிற ஒரு கொடிய போல இருப்பாளாம். எப்பவுமே ஒரு துருதிருப்பாக ஒரு விரைவாக எல்லா காரியத்தையும் செய்து ஒரு சந்தோஷமாக வைத்திருக்கிற குடும்ப மனைவியாக வந்து அமைவாள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்பொழுது அங்கே வேதம் சொல்வது கணவன் திராட்சை செடியாகவும் மனைவி திராட்சை கொடியாகவும் அங்கே வேதம் காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு குடும்பத்திலே ரெண்டு பேரையும் அங்கே பார்க்கும்போது கணவன் செடியாக இருக்கும்போது அந்த செடியில் வருகிறது கொடிகள். அந்த கொடியை மனைவி என்று சொல்லப்படுது. அதாவது அங்கே வேதம் சொல்வது கத்தருக்கு பயந்து உன் வீட்டரங்களை கணிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார்கள். அப்போ கொடி இருக்குமானால் திராட்சை செடி இருக்க வேண்டும். அப்போ திராட்சை செடி தான் அங்கே கணவனாக அங்கே குறிக்கப்படுகிறது நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ கணவனிடத்தில் அந்த திராட்சை செடி ஒழுங்காக இருக்கும்போது அங்கே கொடி ஒழுங்காக வளரும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்வது கடினமான காரியமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் தெளிவாக எங்களுக்கு தன்னுடைய சத்தியத்தை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் ஆண்டவர் அந்த திராட்சை கொடியை குறித்தும் திராட்சை செடியை குறித்தும் அங்கே குடும்பத்துக்கு ஒப்பிடுகிறான்னு சொன்னால், உலகத்திலேயே 10,000 விதமான திராட்சை செடிகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிற மனத்தை தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னு சொன்னால் 10,000 மேலான கனிகளை கொடுக்கிற ஒரு மனத்தை குறித்து அங்கே குடும்பத்துக்கு ஒப்பிடும்போது அது மிகுந்த கனிகளை கொடுக்கிற குடும்பமாக இருக்கும். அது எப்போ அங்கே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு கணவனால் தான் அங்கே முடியும்னு சொல்லி அங்கே வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கலோ. தேவனுக்கு பயந்து அந்த கணவன் குடும்ப தலைவன் ஒரு ஆண் என்ன செய்கிறான், அந்த தேவனுடைய வார்த்தையின் படி நடக்கும்போது அங்கே 10,000 மேலான கனிகளை கொடுக்கிற ஒரு மனைவி அங்கே வந்து அமைகிறாள். ஏனென்று சொன்னால் செடியிலே திராட்சை வருவதில்லை, கொடியிலே தான் திராட்சை வருவது. அப்போ அந்த கனி தருகிறது குடும்பத்துக்கு கனி தருகிறது மனைவி என்று சொல்லப்படுகிறது. அந்த மனைவி கனி தரும்போது மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும் என்பது தான் அந்த வேத ரகசியம் காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது நான் ஒரு வார்த்தையை வாசிக்கின்றேன். யோவான் 15:1 வேதம் சொல்றது, நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதன் பின்பாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, 1 கொரிந்தியர் 11:3, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் ஸ்திரிக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தான் கிறிஸ்து செடியாக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த செடி அந்த கணவனை அங்கே வீட்டுக்கு செடியாக அங்கே தேவன் அங்கே காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் கணவனுக்கு ஒரு ஆணுக்கு அங்கே தேவன் தலையா இருக்கிறாராம், கிறிஸ்து தலையா இருக்கிறாராம். அப்போ இங்க மனைவி அங்கே கிறிஸ்துவுக்களாக வாழும்போது அந்த குடும்பம் வாழும்போது கணவன் அங்கே செடியாக மனைவிக்கு மாறுகிறதை நாங்கள் வேதம் காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதனாலே தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் இப்படிப்பட்ட மனைவி அமையும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு செடியாக தன் மனைவிக்கு மாறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஒரு செடியாக கணவன் அங்கே மாறுகிறான் சொல்லி தான் அங்கே வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். உன் மனைவி உன் வீட்டுவரத்திலே உன்னையே சுற்றி வருவாள்னு சொல்லி அங்கே அர்த்தம் கொள்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மற்றவனுடைய மனைவியோடு தன்னுடைய மனைவியை ஒப்பிட்டு பார்க்காத ஒரு கணவனாக இருக்கவனும் தன் மனைவி கணிதருகிற மனைவியாக இருக்கும்போது அங்கே ஒப்பிட்டு பார்த்து அந்த மனைவி நல்லது அந்த பொண்ணு நல்லது என்று சொல்லி ஒப்பிட்டு பார்க்காத ஒரு மனைவியாக அவள் இருப்பாளாம், கணிதருக்கு ராட்சச் செடி கூட கொடி போல இருப்பாள்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் கத்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி ஒரு வீட்டு தலைவன் இருக்கும்போதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைப்பான்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அப்படிப்பட்டவருடைய மனைவி வீட்டோரங்களிலே கணிதரும் திராட்சை கொடியை போல இருக்கிறான்னு சொல்லி அங்கே வேதம் சொன்னதை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது வாசிப்போம் நீதிமொழிகள் 18:22, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவையும் பெற்றுக் கொள்ளுகிறான். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறானாம். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மனைவி அவள் நன்மை என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அந்த நன்மையான மனைவி அங்கே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே கணவனை குறித்து வேதம் சொல்வது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனவனோ அவன் பாக்கியவானாம். அப்பொழுதுதான் அங்கே கொடுக்கப்படுகிறது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறதையும் அதோடு சேர்த்து அவன் என்ன செய்கிறான் கத்தராலே தயவையும் பெற்றுக் கொள்ளுகிறானாம். அப்போ வேதத்தின் படிகளில் நடக்கின்ற ஒரு மனுஷன்
நன்மையான ஒரு மனைவியை கண்டனைகிறான். அது மட்டுமில்லாமல் கத்தரிடத்திலிருந்து தகவையும் பெற்றுக் கொள்கிறான்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மேல் கூறப்பட்டு கூறப்பட்டது போல கணிதர் மனைவி அமைந்தால் அந்த மனைவி நன்மையை மட்டும்தான் செய்வாள்னு சொல்லி தான் அங்கே வேதவங்களுக்கு காண்பிக்கிறது. அந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால், கத்தரிடத்திலிருந்து தகவையும் பெற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால், நாங்கள் அதாவது குடும்ப தலைவர்கள் ஆண்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், கத்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்க வேணும்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. குடும்ப தலைவர்களாக இருக்கிற ஆண்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்பட வேணும், அவருடைய வழியிலே நடக்க வேணும்னு சொல்லி அங்கே வேதம் காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்தால் தேவன் தரும் ஒரு அன்பளிப்பான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நீதிமொழிகள் 19:14, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இப்பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, தேவனுக்கு பயந்து ஒரு ஆண்மகன் நடக்கும்போது, குடும்ப தலைவர் நடக்கும்போது அங்கே நன்மையை தருகின்ற ஒரு மனைவியை கொடுக்கிறார். அங்கே இரண்டாவது கொடுக்கப்படுகிறது, புத்தியுள்ள மனைவியை கொடுக்கிறான்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ கர்த்தருக்கு பயப்பட்டு கீழ்ப்படுகின்ற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் புத்தியுள்ள மனைவியை கொடுக்கிறாராம். அது மட்டுமில்லாமல் குட் வைஃபை கொடுக்கிறாராம், நல்ல மனைவியை கொடுக்கிறார்னு சொல்லியும், ப்ரூடன்ட் வைஃப்னு சொல்லப்படுகிறது, விவேகமான மனைவியை கொடுக்கிறார்னு சொல்லியும், அண்டர்ஸ்டாண்டிங் வைஃபை கொடுக்கிறாராம், அதாவது புரிந்து கொள்ளும் மனைவியை கொடுக்கிறாராம், சென்சிட்டிவ் வைஃப்னு சொல்லப்படுறது, உணர்திறன் கொண்ட மனைவியை கொடுக்கிறாராம். இப்படி விசேஷமான காரியங்களை தான் அங்கே வேதம் சொல்வது. அங்கே அருளும் ஈவன் சொன்னால் அது புத்தியுள்ள மனைவியாக அவள் இருக்கிறாள்னு சொல்லி வேதம் சொல்வது. இது யாருக்கு கிடைக்கும்னு சொன்னால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும்னு சொல்லி வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான் தேவன் சொல்கிறார், அவருக்கு பயப்பட வேணும், அது மட்டும் இல்லாமல் அவர் வழியிலே நடக்க வேணும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது ஆண்டவருக்கு பயந்து நடந்தாலே போதும், அங்கே நடக்கிற காரியம் என்ன, கனி தரும் மனைவி கிடைக்கிறாள்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம், நன்மையை தரும் மனைவி கிடைக்கிறாள், புத்தியுள்ள மனைவி கிடைக்கிறாள்னு சொல்லியும், நல்ல மனைவி, விவேகமான மனைவி, புரிந்து கொள்ளும் மனைவி, உணர்திறன் கொண்ட மனைவி கிடைக்கிறாள்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி நல்ல மனைவி கிடைத்து விட்டால் அதற்கு பின்பாக கிடைக்கின்ற காரியம் என்னன்னு சொல்லி சங்கீதம் சொல்கிறது. சங்கீதம் 128:3, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகள் போல் இருப்பார்கள். இப்பொழுது அங்கே வேதம் சொல்வது, கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற ஒரு ஆண்மகன் அல்லது குடும்ப தலைவனுடைய வாழ்க்கையிலே நல்ல மனைவி கிடைக்கிறாள், அன்பான மனைவி கிடைக்கிறாள், கணிதரும் மனைவி கிடைக்கிறாள், அது மட்டுமில்லாமல் புத்தியுள்ள மனைவி கிடைக்கிறாள்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது கிடைத்த பின்பாக அவளுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கே அவளுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளையும் அந்த ஆண்மகனுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளையும் ஒளிவ மர கன்றுகளுக்கு அங்கே ஆண்டவர் ஒப்பிட்டு பார்க்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் ஆண்டவர் அந்த ஒளிவ மர கன்றுகளுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறான்னு சொன்னால், ஒரு ஒளிவ மரம் கிட்டத்தட்ட 4000 வருடங்கள் உயிர் வாழுமாம் சொல்லி அங்கே வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு காரணம், ஆண்டவர் ஒப்பாத ஒரு காரியத்தை ஒரு காரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதில் ஒரு விசேஷமான காரியம் இருக்கும்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். வேதத்திலே நாங்கள் பார்க்கும்போதும் அங்கே ஒளிவ மர கன்றுகளை குறித்து ஆண்டவர் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதைத்தான் அங்கே ஆண்டவர் அவளுக்கு பிறக்கிற அந்த குடும்பத்திலே பிறக்கிற பிள்ளைகளை குறித்து, அது ஒளிவ மர கன்றுகளைப் போல உன் பந்தியை சுற்றி வருவார்கள் சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், நோவாவின் காலத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார், அதாவது இந்த பூமியை நிக்கிரகம் பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லி பூமியை தண்ணீர்னாலே நீர்னாலே அழித்தார்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆனாலும் அங்கே அழித்த பிற்பாடு அங்கே வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 8:10-11 வேதம் சொல்லுகிறது, நோவா புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான், அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது, இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒளிவு மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. இப்பொழுது அங்கே வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது, நோவா புறாவை வெளியிலே விட்டாராம், அது வெளியில போய் ஒளிவு மரத்து இலையை கொண்டு வாயில கொத்தி கொண்டு வந்தேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆண்டவர் பூமியை நிக்கிரகம் பண்ணினார், ஆனால் ஒளிவு மர கன்றுகள் அங்கு அழிந்து போகவில்லை என்று சொல்லி அங்கே காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் அந்த ஒளிவு மரத்தை அங்கே பிள்ளைகளுக்கு ஒப்படுறார் என்று சொன்னால், அது ஒருபோதும் அழிந்து போகாது, அந்த சந்ததி தேவனுக்குள்ளாக வளருகிற சந்ததி என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒளிவு மரத்தை காண்பிக்கிறதுக்கான காரியம், அங்கே 4000 வருடங்களுக்கு கிட்ட அந்த ஒளிவு மரம் வாழும் மட்டுமல்ல, அங்கே நோவாவின் காலத்திலே பூமியை நிக்கிரகம் பண்ணின பொழுது கூட அந்த ஒளிவு மரம் அழிந்து விடவில்லைன்னு சொல்லி அங்கே வேதம் காண்பித்ததை நாங்கள் பார்த்தோம்.
கத்தர் அங்கே பிள்ளைகளை ஒளிவு மர கன்றுகளுக்கு ஒப்பிடுகிறார். அது ஏன் என்று சொன்னால் அது எப்பவுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற மரமாக இருக்கிறதாக அங்கே வேதம் காண்பிக்கிறது. இப்பொழுது நான் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன், யாத்ராகமம் 26 வசனத்திலே, என் நிலத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே 1000 தலைமுறை மட்டும் என்று வேதம் சொல்வது, இங்கிலீஷ் பைபிளே இப்படி போட்டிருக்கிறது 1000 ஜெனரேஷன்ஸ் என்று சொல்லப்பட்டுள்ளது, 1000 தலைமுறைகள் என்று சொல்லப்பட்டுள்ளது, பன்மையில் சொல்லப்பட்டுள்ளது. அப்ப அங்கே ஒளிவமரம் எப்படி 4000 வருஷங்கள் வாழ்கிறதோ அதே போல அங்கே தேவனுக்கு பயந்து அவர் கட்டளையிலே வாழுகிற ஒரு கணவனுக்கோ குடும்ப தலைவனுடைய வாழ்க்கையிலே மனைவி கிடைத்து அந்த மனைவிக்கு பிறக்கிற பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி அங்கே ஆண்டவரே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் தேவன் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்பொழுது சங்கீதம் 128 5 வசனம் 6 வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். இப்பொழுது அது மட்டுமில்லாமல் அங்கே கணவனுக்கு சொல்லப்படுகிறது அல்லது குடும்ப தலைவனுக்கு சொல்லப்படுகிறது, நீ ஜீவனுள்ள நாட்கள்ல நீ எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறியோ அந்த நாட்கள் முழுக்க உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அப்படியே கண்டுகொண்டே வாழ்க்கை பூராக ஜெனரேஷனாக இருப்பேன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இது யாருக்கு நடக்கிறது? குடும்ப தலைவனுக்கு. குடும்ப தலைவன் அங்கே தேவனுக்கு பயப்படவனும் அவருடைய வார்த்தையில நடக்க வேணும்னு சொல்லித்தான் அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது சங்கீதம் 128:4 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த விதமாய், அதாவது எப்படி மேலே கூறப்பட்ட வார்த்தைகள் மூலமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், எப்ப தேவனுக்கு பயந்து அவன் நடக்கும்போது, தேவனுடைய வார்த்தையிலே நடக்கும்போது அவனுக்கு கிடைக்கிற மனைவி கனிதரின் திராட்சை செடி கொடியை போல இருப்பாள்னு சொல்லி அங்கே வேதம் சொன்னதை பார்த்தோம். அது மட்டுமில்லாமல் புத்தியுள்ள மனைவி கிடைப்பாள், நன்மையை தருகிற மனைவி கிடைப்பாள்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் அங்கே பிள்ளைகள் பந்திகளை சுத்தி வருகிற ஒளிவமரை கண்களைப் போல இருப்பார்கள். இது எல்லாம் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி தான் அங்கே வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய்த்தான ஆசீர்வதிக்கப்படுவான் சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அது ஆசீர்வாதம், எந்த ஆசீர்வாதம் சொன்னால் கர்த்தருக்கு பயப்படணும், அவர் வழியிலே நடக்கணும். இது ரெண்டையும் செய்துவிட்டால் அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், உன் மனைவி உன் வீட்டுகளை கணிதன் திராட்சை கொடியை போல இருப்பாளாம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்களாம், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் என்று சொல்லி இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். காரணம் அங்கே வேதம் சொல்லுகிறபடி அந்த குடும்ப தலைவர்களோ ஆண்களோ வாழும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் வேதம் போய் சொல்லாதுன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் சொன்னால், வார்த்தைகளை சொன்னால் அது வார்த்தை தான். அந்த வார்த்தையின்படி வாழ பழகி கொண்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்கள் நம்மிடத்திலே வந்து சேருமென்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இப்பொழுது ஆண்டவருக்கு பயப்படுகிற குடும்ப தலைவனுக்கு அங்கே வேதம் சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டாம், அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்குமாம். அப்போ திட நம்பிக்கைன்னு ஸ்ட்ராங் கான்பிடன்ஸ் சொல்லப்படுது. வேதத்தின்படி வாழுகிற மனுஷனுக்கு எந்த பயமும் இருக்காது, அவனுக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கும். காரணம் கர்த்தர் தான் சொன்ன வார்த்தையிலே என்னை காப்பாற்றுவார், என்னை வழிநடத்துவார்கள் என்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். அந்த கான்பிடன்ஸ்ல அவன் வாழும் போது நிச்சயமாக அவன் தோற்று போவதில்லை. எப்பவோ ஒரு நாளைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் அவனை வந்து சேரும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அவன் தேவனுக்கு பயந்து அவர் வழியிலே அவருடைய வார்த்தையிலே நடந்தாலே போதும் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதிலே சந்தேகம் இல்லைன்னு சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இஃப் யூ ரெஸ்பெக்ட் த லார்ட் யூ அண்ட் யுவர் சில்ட்ரன் ஹேவ் எ ஸ்ட்ராங் ஃபோர்ட்ரஸ் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் கர்த்தரை மதிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு வலுவான கோட்டை கிடைக்குமா? அப்போ ஆண்டவர் தன்னை எங்கள் குடும்பத்துக்கு கோட்டை என்று சொல்லுகிறார். அந்த கோட்டை எங்களுக்கு தேவை என்று சொன்னால் அங்க குடும்ப தலைவன் அவருக்கு ஆண்கள் என்ன செய்வனும் சொன்னால் அங்க தேவனுக்கு பயப்படவனும், அவர் கட்டளையிலே அதாவது அவருடைய வார்த்தையிலே சத்திய வேதத்திலே நடக்கவனும் சொல்லி நாங்க பார்க்கின்றோம். இப்பொழுது நீதிமொழிகள் 27 வேதம் சொல்கிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவன்களாய் இருப்பார்கள். இப்பொழுது அங்க வேதம் அடுத்த வசனம் சொல்கிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறானாம். வேதத்தை படிக்கின்ற ஒரு நீதிமான் அவன் தன்னுடைய உத்தமத்திலே தேவன் சொன்ன வார்த்தையிலே நடப்பானாம். அந்த வார்த்தையில நடக்கும் போது அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்களாம். அவன் மறைத்து விடுகிறான், அது உண்மைதான். ஆனால் அதற்கு பின்பாக அந்த பிள்ளைகள் பாக்கியவான்களாக அங்கே வளர்கிறார்கள். தேவனுடைய பாதுகாப்பிலே தேவனுடைய கோட்டைக்குள்ளாக அங்கே வளர்கிறார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கணும். அதுதான் நாங்கள் முதல் வாசித்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்குமாம். அது ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்குள்ளே அங்கே தேவன் வைத்து பாதுகாப்பார் சொல்லி தான் அங்கே அடுத்த வசனத்தை பார்த்தோம்.
நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே அவன் திட்ட நம்பிக்கையா இருக்கிறான், கான்பிடன்ஸா இருப்பான். ஏனென்று சொன்னால் அவனுக்கும் அவனுடைய ஆத்மாவுக்கும் தெரியும், தான் தேவனுடைய வார்த்தையிலே சத்தியத்தின்படி நடக்கிறேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே வாழும்போது தேவன் ஒருபோதும் அவனை கைவிட மாட்டார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்றது. அது மட்டுமில்லாமல் மனைவியோ குடும்பத்தில் இருக்கிற பிறக்கிற பிள்ளைகளையோ ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார்ன்னு சொல்லி அங்கே வேத சத்தியம் சொல்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அந்த குழந்தைகள் எப்படி நடக்கிறான் என்று இன்னொரு மொழியாக சொல்லப்படும் போது, குழந்தைகள் தங்கள் தகப்பனின் உத்தமத்தில் வளர்கிறபடினால் தங்கள் தகப்பன் முன்மாதிரியை பின்பற்றுகிறார்களாம், கடவுள் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் சொல்லி இன்னொரு மொழியாக சொல்றது. அப்ப பிள்ளைகள் தகப்பன் எப்படி வாழுகிறார், கர்த்தருடைய பாதையிலே நடக்கும் போது அதை பார்த்து வளர்கிற பிள்ளைகள் அங்கே நல்லபடியாக வாழுகிறார்கள் என்று சொல்லிதான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அவர்களுக்கு அங்கே ஆண்டவர் அடைக்கலமாக இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறார் சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது நாங்கள் பார்த்தோம், அதாவது தேவனுக்கு பயந்து வாழுகின்ற ஒரு குடும்ப தலைவனுக்கு, அந்த வார்த்தையின்படி நடக்கிற குடும்ப தலைவனுக்கு, திராட்சை கொடியை போல இருக்கிற ஒரு மனைவி, கனேக கனிகளை கொடுக்கிற மனைவி, நன்மையானதை செய்கிற மனைவி கிடைக்கும் சொல்லி நாங்கள் பார்த்தோம். புத்தி உள்ள மனைவி கிடைப்பார்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அங்கே பிள்ளைகள் ஒளிவமர கண்டுகளை போல எங்களுடைய பந்திகளை சுத்தி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாசிவாதம். இதுதான் தேவன் விரும்புகிற குடும்பம். ஆனால் அங்கே தேவனுக்கு பயப்படாமல் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் அங்கே வாழுகின்ற ஒரு குடும்ப தலைவனுக்கு எப்படிப்பட்ட மனைவிகள், எப்படிப்பட்ட பிள்ளைகள் அமைவார்கள் சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்கு இதை முடிக்க ஆசைப்படுகிறேன். இப்பொழுது நாங்கள் வாசிப்போம். அதற்கு பதிலாக ஒருபோதும், அதாவது மேலே கூறப்பட்ட தேவனுக்கு பயப்படாமல் அவருடைய வார்த்தையின்படி நடக்காத எந்த குடும்ப தலைவனுக்கும் அங்கே மேலே கூறப்பட்ட எந்த ஒரு ஆசீர்வாதமும் ஒருபோதும் கிடைக்காது. வெளியரங்கமாக நாங்கள் வாழ்ந்து கொள்ளலாம், ஆனால் அங்கே ஒருபோதும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அதற்கு பதிலாக கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். நீதிமொழிகள் 19:13 வேதம் சொல்கிறது, மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. இருக்குமாம் அங்கே வேதம் சொல்லுது, நேக்கிங் வைஃப் கேன் டிரைவ் யூ கிரேசி. அதாவது எப்பொழுதுமே அங்கே வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்து கொண்டு உன்னை ஒரு பைத்தியக்காரனாக அங்கே நடத்தி செல்லுவான்னு சொல்லி அங்கே வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கணும். பேட் ஃபைஃப் கேன் டிரைவ் யூ கிரேசி. அதாவது ஒரு கூடாத மனைவி அல்லது ஒழுங்கற்ற மனைவி உன்னை ஒரு பைத்தியக்கார தன்மைக்கு உன்னை நடத்தி செல்வான்னு சொல்லி அங்கே வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு என்று சொல்லப்பட்ட மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்ட காரியங்கள் உன்னை ஒரு பைத்தியக்காரனாகவே அந்த மனைவி ஆக்கிவிடலாம். அதன் மூலமாக உனக்கு ஒரு போதும் நன்மை கிடைக்காது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு காரணம், எனக்கு அந்த தேவன் பயம் இல்லை, எனக்கு அந்த தேவனுடைய வார்த்தையிலே பயம் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய மனைவிக்கு தேவனுடைய வார்த்தையிலே பயம் வரும் அல்லது தேவனுக்கு பயம் வரும்? ஒருபோதும் கிடையாது. எனக்கு மாறாக கிடைக்கிற, அதாவது நன்மையானது தேவன் தர விரும்புகிறார். ஆனால் இப்படி கிடைக்கிற மனைவியோ அங்கே ஓயாத ஒழுக்கு என்று சொல்லி அங்கே வேதம் சொல்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த மோசமான மனைவி உங்களை பைத்தியத்தின் நிலைக்கு கொண்டு போய் விடுவார் என்று சொல்லி அங்கே இன்னொரு மொழியாக்கத்திலே கொண்டு சொல்லப்பட்டதை நான் பார்த்தேன். கொம்ப்ளைனிங் சொல்லப்படுறது, முறையிட்ட வண்ணமாக இருப்பாங்க. ஏதாவது ஒன்று குறை கூறிக்கொண்டே இருக்கிற ஒரு மனைவி வந்து அமைந்து விடுவார் என்று சொல்லியும், கிரிட்டிசை பண்ணுகிறது, குணங்களையும் பிழைகளையும் கூறி 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 உன்னை ஒரு பைத்தியக்காரனாக ஆற்றுகிற ஒரு மனைவியாக வந்து அமைந்து விடுவார் என்று சொல்லியும், கிரம்பிளிங் சொல்லப்படுறது, எப்பவுமே முணுமுணுத்த வண்ணமாக இருக்கிற மனைவியாக வந்து அமைந்து விடுவார் என்று சொல்லும், ஃபோல்ட் அண்ட் ஃபைண்டிங் அதாவது குறை காண்கின்ற ஒரு மனைவியாக உன்னுடைய வாழ்க்கையில வந்து அமைந்து விடுவார் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லி வச்சுக்கிறத நாங்கள் பார்க்கின்றோம். அது காரணம் என்று சொன்னால், எனக்கு தேவ பயம் இல்லை, எனக்கு தேவ வார்த்தையிலே பயம் இல்லை, அப்பொழுது எனக்கு கிடைக்கிற மனைவியும் இதே போலதான் இருப்பார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது ஒரு கதை சொல்வார்கள். ஒரு சிஷியன் போய் குருவிடம், படித்த குருவிடம் கேட்டாராம், குருவே என்னை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி குருவிடம் கேட்ட பொழுது குரு சொன்னாரா, உன்னை பற்றி நீ அறிய வேண்டும் என்று சொன்னால் வீட்டுக்கு போய் உன் மனைவியோடு சண்டை போடு, அப்பொழுது நீ உன்னை பற்றி மட்டுமல்ல உன் குடும்பத்தை பற்றியே அவள் நிச்சயமாக உனக்கு எல்லாம் சொல்லுவாள் என்று சொல்லி அங்கே ஒரு பகுதியாக சொல்லுவார்கள். அதனால தான் எப்பவுமே அதுதான் இந்த ஓயாத ஒழுக்கன்னு சொல்லப்படுகிறது. எப்பவுமே அது கிரம்பிளிங் பண்றது, ஃபோல்ட் ஃபைண்டிங் சொல்லப்படுது, கிரிட்டிசை பண்றது, வெளியரங்கமாக வாழ்கிறார்கள் நல்லபடியாக, ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே போராட்டமும் வேதனைகளும் துன்பத்தோடு அங்கே வாழ்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது முதலே நாங்கள் இதை வாசித்தோம், சங்கீதம் 128:3, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். குடும்ப தலைவன் ஒழுங்கில்லை என்று சொன்னால் ஒரு
ஒருபோதும் அவனுடைய மனைவி ஏவாள், அதாவது அந்த நாட்களில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க குடும்ப தலைவன் தேவனோடு உறவில்லை, தேவனுடைய வார்த்தையோடு உறவில்லைன்னு சொன்னால் அந்த மனைவி எப்படி இருப்பாள்னு சொன்னால், ஆதாம் ஏவாள் காலத்திலே ஏவாள் எப்படி சாத்தானோடு அங்கே பேசிக்கொண்டிருந்தது போல என்னுடைய மனைவியும் சரி மற்றவர்களுடைய மனைவியும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மனைவியாக அங்கே மாறிவிடுவார்னு சொல்லி வேதம் சொல்வதற்கு காரணம், தேவன் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த ஒரு நல்ல வாழ்க்கையை அங்கே ஆதாம் கெடுத்து கொண்டாள்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். காரணம், அங்கே ஆண்டவர் ஆதாமை பண்படுத்தவும் காக்கவும் பெற்றார். அங்கே ஆதாம் பண்படுத்தினான், ஆனால் காக்க மறந்துட்டான். இதனாலே அங்கே வந்த காரியம் இதுதான். என்ன, தேவனுக்குள்ளாக ஒழுங்கில்லாமல் வளர்ந்தபடியினாலே அங்கே அநேக காரியங்களை அவர்கள் குடும்பத்தில் சந்தித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இதே போலதான் இன்றைய நாட்களிலும் தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், தேவன் விரும்புகிற ஒரு குடும்பம் வேறு, ஆனால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் வேறுவாக இருக்கிறோம் சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது நீதிமொழிகள் 22:15 வேதம் சொல்கிறது, ஒழுங்கில்லாத பட்சத்திலே அவளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் சொல்லி வேதம் சொல்லும் போது பிள்ளையின் நெஞ்சின் மதியீனம் ஒட்டி இருக்கும் சொல்லி அங்கே வேதம் சுட்டி காட்டுகிறதை நாங்க பார்க்கின்றோம். அப்ப தேவனுக்கு பயமில்லாத ஒரு கணவனும் குடும்ப தலைவன் இருக்கும் போது அங்கே மனைவிக்கும் அங்கே தேவ பயம் இல்லாமல் போகிறது. அப்படி அவர்கள் குடும்பம் நடந்தும் போது அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கும் அங்கே தேவ பயம் இல்லாமல் தேவ பக்தியற்றவர்களாக அங்கே வாழ ஆரம்பிக்கிறார்கள். அதனாலதான் வேதம் சொல்லுது பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்குமாம் சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அதுக்கு ஒரு வழியாக சொல்லப்படுகிறது, முட்டாள்தனம் அவன் பிள்ளையின் இருதயத்திலே பிணைக்கப்பட்டிருக்குமாம். எப்பவுமே முட்டாள்தனமான காரியங்கள் அவருடைய இருதயத்திலே பிணைக்கப்பட்டிருக்குமாம். ஏனென்று சொன்னால் தேவ ஞானம் இல்லை, தேவ வார்த்தை இல்லை, தேவ வார்த்தையின்படி அவன் வளர்க்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் தகப்பன் அந்த வார்த்தையில இல்லை, மனைவி அந்த வார்த்தையில இல்லை, அங்கே பிள்ளை பிறக்கிற பிள்ளையும் அதே வார்த்தையில இல்லாதபடினாலே அங்கே மூடல்தனம் முட்டாள்தனமாக அங்கே அமைந்திருக்கும், அதிலே பிணைக்கப்பட்டிருக்கும் அந்த பிள்ளைகள் சொல்லி வேதம் காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். சங்கீதம் அங்கே 53:1 வேதம் சொல்லுகிறது, ஒருபோதும் அந்த பயம் இருக்காது. அம்மா அப்படி வளரவில்லை, அங்கே அப்பா அப்படி வளரவில்லை. அதனாலே அந்த பிள்ளையும் தேவ பக்தி அற்ற பிள்ளையாக வளரும் போது அங்கே தேவ பயம் இல்லாமல் அங்கே வாழ பழகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனாலே பிள்ளைகளே தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நன்மையானதை கிடைக்கும் என்று சொன்னார். தேவன் விரும்புகிற குடும்பம் எங்களுக்குள்ளே அமைய வேண்டும் என்று சொன்னார். அங்கே தேவன் சொன்ன வார்த்தை, அதாவது தேவனுக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவானான்னு சொல்லி அவருடைய வழி என்று சொன்னால் அவருடைய கட்டளைகள் அவருடைய வேத வார்த்தைகள் படி நடக்கின்ற மனுஷன் பாக்கியவானாம். அப்பொழுதுதான் அவனுக்குள்ளே தேவ பயம் வரும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது மட்டுமில்லாமல் அவனுக்கு கிடைக்கிற மனைவி அங்கே திராட்சை கொடியை போல இருப்பாளாம், கனி தருவாளாம், வீட்டோரங்களிலேயே இருந்து கனி தருவாளாம் என்று சொல்லி பக்கத்து வீட்டில் போய் இருந்து கதைச்சு கொண்டிருக்க மாட்டாள் சொல்லி அங்கே வேதம் காண்பிக்கிறது. ஏவாளை போல அங்கே சாத்தானோடு கதைக்கிற சந்தர்ப்பம் ஒருபோதும் அவளுக்கு கிடைக்காது. ஏனென்று சொன்னால் உன் புருஷனை பற்றியே உன்னுடைய அன்பு புருஷனை பற்றியே இருக்கும் சொல்லி அங்கே தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கு சொன்னது போல அதே போல அவள் புருஷனை பற்றியே இருப்பாள் சொல்லி அங்கே பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அவளுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளும் சரி குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகளும் சரி அங்கே ஒளிவகர கண்டுகளை போல எப்பொழுதும் செழித்து அழியாத மரங்களைப் போல அந்த வம்சம் வம்சமாக தேவனுடைய ஆசீர்வாதப்பட்டு தேவனுடைய கோட்டைக்குள்ளே வளர்கிற பிள்ளைகளாக அங்கே வாழ பழகுவார்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து விட்டோம்னு சொன்னால் நான் பின்பாக சொன்ன மனைவியும் பிள்ளைகளும் கணவனும் அதே போல தேவனுக்கு முரண்பாடாக வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் சொல்லி நாங்கள் வார்த்தைகளை பார்த்தோம். இப்பொழுது தேவன் விரும்புகிறார் என்ன தெரியுமா, வாசிப்போம் கடைசியாக 2:15, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே பின்னை ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. இப்பொழுது ஆண்டவர் விரும்புகிற ஒரு குடும்பம் எப்படி இருக்கும்னு சொன்னால், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆதாமைத்தானே படைத்தார், ஆவி அவரிடத்திலே பூர்ணமா இருந்ததே. அங்கே ஆவி என்கின்றது வந்து அங்கே மண்ணை குறிக்கின்றது. தேவனிடத்திலே பரிசுத்த ஆவியானவன் சரி ஆவியானவன் நிறைந்திருந்தார், மண்ணும் கிணகு இருந்தது. ஆனாலும் தேவன் அந்த மண்ணை எடுத்து ஆதாமை மட்டும்தான் படைத்தார். அதைத்தான் அங்கே வேதம் சொல்வது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமா இருந்ததே
பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஒரு சந்ததி, நல்ல சந்ததி வளர வேணும், தேவ பக்தியுள்ள சந்ததி வளர வேணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்பினார். அதைத்தான் இந்த நாட்கள் சரி, அந்த நாட்கள்லே ஆதாம் ஏவாளுடைய வாக்கியை விட்டுவிடுங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அங்கே தேவ பக்தியுள்ள சந்ததியாக அங்கே நாங்கள் வளர வேணும்னு சொல்லி அங்கே ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப தேவனுடைய தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளைகளாக, ஒரு குடும்ப தலைவனாக நாங்கள் இருக்கும் போதுதான் எங்களுடைய வம்சங்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியாக மாறி தேவனுக்குள்ளாக வாழும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் இங்கே நாங்கள் வாழுகிற முறைகள் எப்பவுமே தேவனுக்கு பயமற்று, தேவன் சொல்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், அந்த வழியிலே நடக்காத வண்ணம் நாங்கள் இருக்கும்போது குடும்பங்களிலும் சரி எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக அலைகள் வந்து மோதி வாழ்க்கையை கெடுத்து விடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நாட்களில் அநேகருடைய வாழ்க்கை கெட்டு போனதுக்கான காரணம் தேவ பயம் இல்லை, தேவனுடைய வழியிலே நடக்க விருப்பமில்லை. தங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்து தங்களுடைய இஷ்டப்படியே எப்போ ஒரு நாளுக்கு மறைத்து விடுவோம் தானே என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பவுமே சஞ்சலமும் வேதனையும் துன்பத்தோடு வாழுகிற ஒரு ஜனமாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிறது அந்த குடும்ப வாழ்க்கை அல்ல. தேவன் விரும்பும் குடும்ப வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதுதான் அங்கே வேதம் சொல்வது, அங்கே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் விரும்புகிற சந்ததி, தனக்கு விரும்புகிற சந்ததி, தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகள் நல்லபடியாக வாழணும்னு சொல்லித்தான் தேவனுக்கு விருப்பம். ஆனால் அதை நாங்கள் மறந்து விடும்போது எங்களுக்கு தேவையில்லாத வேதனைகளும் துன்பங்களும் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் அமைந்து விடுகிறது. அதனாலே பிள்ளைகளே, இந்த நாட்களிலே வேதத்தை நாங்கள் படிக்கிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறீர்கள். அது மட்டுமில்லாமல் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கும் இது சேரும். ஏன்னு சொன்னால் இது பொதுவான ஒரு வார்த்தை. குடும்ப தலைவன் ஒழுங்காக இருந்து குடும்பத்தை ஒழுங்காக நடத்தும் போது அங்கே குடும்பம் ஒழுங்காக இருக்கும் சொல்லியும், ஒழுங்கான மனைவி கிடைப்பாள் சொல்லியும், கிடைத்த மனைவியும் ஒழுங்காக இருப்பாள் சொல்லியும், கிடைத்த பிள்ளைகளும் கிடைக்க போற பிள்ளைகளும் ஒழுங்காக இருப்பார்கள் சொல்லியும் அங்கே வேதம் எங்களுக்கு காண்பிக்கிறதை நாங்கள் பார்த்தோம். இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் சொன்னால் முக்கியமாக குடும்ப தலைவர்கள் தேவனுடைய தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையில நடவுங்கள். அதன் பின்பாக இதில் இன்றைய நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட அத்தனை வார்த்தைகளும் தெளிவாக எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அது தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக நிறைவேறும். அது நாங்கள் பயப்படும் போதுதான், தேவனுடைய வழியில் நடக்கும் போதுதான் இது நடக்கும்னு சொல்லி வேதத்திலிருந்து இன்றைய நாளிலும் வார்த்தைகளை பார்த்தோம். இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். வல்லமை நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் விரும்புகிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி இன்றைய நாளில் உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். என் தெய்வம் இயேசுதானே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீங்களாக, கேட்ட செவிகளை அபிஷேகம் செய்வீங்களாக. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆத்மாவிலேயும் கலந்து கொண்டு இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் வாழத்தக்கதாக தேவன் உதவி செய்வீங்களாக. ஆண்டவர் தாமே உங்களுடைய பரிசுத்தாவின் நிறைவினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைத்து இந்த வார்த்தைகள் கிரிய செய்யத்தக்கதாக, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக இந்த வார்த்தைகள் முழுமையான ஒரு ஆளுகையை கொண்டு வரும்படியாக ஒப்புக்கொள்கிறேன். அதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி தவப்பனே. தேவனே, இந்த வார்த்தைகள் வீணாக போகாதவண்ணம் 30, 60, 100 பழகி பெருகி பெருகிந்த ஆசீர்வாதங்களை எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக ஒப்புக்கொள்கிறேன். அதை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி தவப்பனே. எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக தேவன் தருகிற வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களை ஒவ்வொருவரையும் மிகுந்த வண்ணமாக ஆசீர்வதிப்பதாக, ஆமென்.